ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ராக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை, படித்ததில் பிடித்த ஒரு குட்டி கதை, அடிப்படை குணமும் மனமும். கேட்கலாமா? ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் சிலர் சென்று, நாங்கள் புண்ணிய யாத்திரையெல்லாம் சென்று புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம், நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்குமே என அவரை அழைத்தார்கள். ஞானியோ, இப்போது வருவதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்து, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களை பார்த்து கேட்டார். அவர்கள், என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள் மகராஜ் என்றனர். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, நீங்கள் புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் முழுக்கி என்னிடம் திரும்ப கொண்டு வந்து இதை சேர்த்து விடுங்கள், போதும் என்றார். அன்பர்கள் ஞானி சொன்ன மாதிரியே செய்தனர். திரும்ப வந்து அவரிடம் அந்த பாகற்காயை பத்திரமாக ஒப்படைத்தனர். அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லோருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார். புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய், இப்போது சாப்பிட்டு பாருங்கள், தித்திக்கும் என்றார் அவர். ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு மென்ற வேகத்தில் முகம் மாறியது. தித்திக்கும் நீங்க, கசக்குதே என்றார்கள் ஞானியிடம் ஏமாற்றத்துடன். பார்த்தீர்களா, பாகற்காய் எத்தனை புண்ணிய நதிகளில் தான் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதைப் போலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் முழுகினாலும் எந்த கோயிலுக்கோ, சர்ச்சுக்கோ, மசூதிக்கோ, குளத்துக்கோ, புண்ணிய ஸ்தலங்களுக்கோ போனாலும் என்ன பயன் வந்துவிடப் போகிறது என்றார் அவர். மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வருவதே இனிதாகும். நன்றி.